ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வடிவேலு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே சின்ன விலாக் எடுத்திருக்கேன், அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டு நிறைய கோயில் இருந்தது, சின்ன சின்ன நிறைய கோயில் இருந்தது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து கம்மியாக தான் நான் வந்து காட்டியிருக்கேன். நான் வந்து நிறைய இடத்துக்கு போயிருந்தேன். எனக்கு பிடிச்ச சாமி வந்து விநாயகர். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். உள்ளே வந்துட்டு இந்த வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:00 அந்த மாதிரி வந்துட்டு போயிருந்தோம். ஜனமே இல்லை, அவ்வளோவா கம்மியாக தான் இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே வந்து கட்டை கட்டி வச்சுருக்காங்க, நம்ம அந்த கட்டைக்குள்ளே தான் வந்துட்டு போக முடியும். அதை விட்டுட்டு வெளியே எங்கேயும் வந்து போக முடியாது. உங்களுக்கு வீடியோலேயே வந்துட்டு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு சைடு கட்டை இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம போகணும். ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு இடம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் வந்துட்டு இருந்தது. அந்த குளத்துல வந்து நிறைய மீன்கள் இருந்தது. எல்லாருமே மீன்களுக்கு வந்து பிஸ்கட் போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வாத்துகள்லாம் இருக்குது, ஒரு 5-6 வாத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் பிஸ்கட் போடுறாங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 வாத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நிறைய மீன்கள்லாம் வெளியே வந்து வந்து துள்ளி குதிச்சிருந்தது, ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சில பூனை அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. 3 பூனை கிட்டே இருந்தது, ஒரே ஒரு வாத்து இருந்தது. பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே 3 பூனையும் ஒரு வாத்தும் இருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வாத்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரையும் பாய்.